வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய கடைசி வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அதோடைய கமெண்ட்ஸ் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துடலாம். ரோஹித் நண்பர் வந்து ஃபேக்ட் 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 கீப் கோயிங் டா வெரி வெல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ நண்பா. அப்புறம் நண்பர் வல்லரசு சொல்லியிருக்காரு, உங்கள் பதிவு நன்றாக உள்ளது நண்பா, தொடர்ந்து இது போல வீடியோக்களை பதிவிடுங்கள். நீங்க கண்டிப்பா தொடர்ந்து இது போல வீடியோக்களை பகிருங்கள், நான் கண்டிப்பா பதிவிடுறேன். தம்பி பிரவீன்குமார் அவங்க தம்பி அருண்குமார் சொல்லியிருக்காரு, ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபார் த எஃபர்ட்ஸ் யூ ஹவ் மேட் இன் ரைட்டிங் திஸ் ஆர்டிகல், ஐ எம் ஹோப்பிங் த பெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் யூ இன் ஃபியூச்சர். இவன் நம்மளை கிண்டல் பண்றானா இல்ல பெருமையா சொல்றானா எதுவுமே தெரியல. நம்ம அடுத்த கமெண்ட் போயிடலாம். நண்பர் பரணிதரன் தேங்க்யூ நண்பா கமெண்ட் ரீட் பண்ணதுக்கு, நண்பர் தேங்க்யூ சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு போல எல்லா வீடியோவும் நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பா. ஓகே, அண்ட் பெதஸ்தா ரிவைவல் மினிஸ்ட்ரியில இருந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க கமெண்ட் வேற லாங்குவேஜ் நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ அடுத்த கமெண்ட் போடலாம். இதுக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஆனா நமக்கு நம்மளே தான் க்வெஸ்சன் கேட்டுக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நம்ம தான் பதில் சொல்லணும், நம்ம தான் கேள்வி கேட்கணும், ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் உருவாக்குனதே நாம தான். ஸோ அதான் அவர் சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். ராகுல் சர்மா கீப் ராக்கிங் ப்ரோ, உண்மையா இவ்வளவு தைரியமா சொல்றீங்க, தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. எம்கே கிரியேஷன்ஸ் கலைவாணன் வந்து நமக்கு ரெண்டு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணிருக்காரு, தேங்க்யூ நண்பா க்வெஸ்சனுக்கு. ஆனா அனிதா விஷயத்துல சரி, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி டிஃபரெண்ட் பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்க? ஸோ நான் பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் எதிர்பார்க்கல, பொலிட்டீஷியன்ஸே கொஞ்சம் டிஃபரன்ஸா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். எக்ஸாம் சொன்னோம், உங்களை மாதிரி இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு சொல்லியிருந்தாங்க ஃபோன் பண்ணி, நண்பர் விஜய்னு ஒருத்தர் வந்து அவரும் அரசியலுக்கு வரதா சொல்லியிருந்தாரு, அரசியலுக்கு நான் போல அவரு வரதா சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவருடைய அவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு எல்லாம் பார்த்து சொல்றேன். அப்புறம் அனிதா விஷயம் ஓகே. அனிதா விஷயத்துல என்ன சொல்றானா, அது வந்து டிஎம்கே பீரியட்ல வந்து அது சைன் ஆயிடுச்சு, அந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஎம்கே பீரியட்ல சைன் ஆச்சு. எந்த மாநிலத்துக்கு இது விருப்பம் இல்லையோ அந்த மாநிலத்துக்கிட்ட திணிக்க கூடாது அப்படின்ற ஒரு டீலோட தான் இது சைன் ஆச்சு. பட் இது அதுக்கப்புறம் தான் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் எதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாம் வச்சிருக்கேன், அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை குறித்து அப்டேட் கொடுக்குறேன். நண்பர் சின்ராஜ் அவர் வந்து அருமையான பதிவு தோழா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரவணன் சரவணகுமார் என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் அன் இண்டிபெண்டன்ஸ் கண்ட்ரி, நம்ம யார் வேணாலும் நம்மளோட கருத்தை சொல்லலாம், அப்படி கருத்து சொல்லி ஏதாவது ஆனா அதையும் ஃபேஸ் பண்ணுவோம், எவ்வளவோ பண்றோம் இதை பண்ண மாட்டோமா. நண்பர் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்திருக்காரு. லா சொல்லியிருக்காரு, லாதா சொன்ன கருத்து சூப்பர், அப்ப ஃபர்ஸ்டா சொன்ன கருத்து நல்லா இல்லைன்னு அவர் ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் மாத்திக்கலாம். அப்புறம் எல்லாரும் மற்றவங்க எப்பயும் போல நமக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ திவாகரன் அவர் எப்பயுமே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. அருமடா தம்பி நீ கடிகாரம் போல ஓடிக்கொண்டே இரு, உன் வெற்றி உன்னை தேடி வரும் என்று உன் நம்பிக்கை துணை நிற்பேன், அண்ணனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும். தேங்க்யூண்ணா, கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் டெனட் ட்ரோல் எக்ஸலன்ட் ஒர்க் பாய், தேங்க்யூ பாய். ஸோ இப்போ கண்டக்டுக்குள்ள போலாம். அதாவது எனக்கே இது ஒரு டவுட் தான். ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இல்ல இல்ல இது ஒரு வந்து பேர் வந்து அபிக்யா ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரை பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2013 ஒரு தகவல் போடுறாங்க. வானாஸ்திரத்துல இவர் வந்து இவருடைய கருத்துக்களும் இவருடைய கணிப்பும் அவ்வளவு துல்லியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2013 போட்டிருந்தாங்க. இவர் வந்து 2019 ஆகஸ்ட்லயே கொரோனான்னு ஒரு வியாதி வரப்போகுது அப்படின்றது எடுத்துட்டு வந்தாரு. ஆனா இதை கேலி பண்ணாங்க, ஆனா இவர் சொன்னதுதான் கரெக்டா பழிச்சுக்கிட்டே வந்துச்சு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ஓகே, நமக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்குது, இல்ல முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிறைவோட இருந்தோம். அதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருந்தாரு. ஃபைனலா இவர் எதோ முடிச்சார்னா, May 29 அப்போ வந்து கொரோனா போயிடும், கொரோனாவோட தாக்கம் போயிடும், ஸோ அதுக்கு மேல வந்து கொரோனா இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் சொல்லியிருந்தாரு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த அயன் படத்துல ஒரு சீன்ல சொல்லுவாரு, ஆமா இந்த கமலேஷ் ஒருத்தன் தான் என்ன ஆனா அப்படின்ற மாதிரி, எனக்கு இப்ப அவர் தான் பானந்தன் ஒருத்தர் இப்படி சொல்லிட்டு இருந்தாருல, செப்டம்பரே வந்துருச்சு கொரோனா இன்னும் இருக்கு, அவர் என்னதான் ஆனாரு, இப்பதான் தினம் 5-6 கேஸ் போயிட்டு இருக்கு, ஆனா அவரை யாரும் கண்டுக்கல, அவரையும் விட்டுட்டாங்க, சரி கேட்கல. அப்புறம் கமெண்ட்ல வந்து ஒருத்தர் கால் பண்ணிருந்தாரு, நண்பர் ராதாகிருஷ்ணன், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க சொல்ற அரசியல் இதெல்லாம் வந்து பூந்து விளையாடுறீங்க, ஆனா உண்மையை சொல்றீங்களா போய் சொல்றீங்களான்னாரு. எனக்கு ஒரு டவுட், இப்போ அவரு சொல்லியிருக்காரு, அவரை நம்ம கேட்போமா, ஆனந்த போய் ஏன் நீங்க வந்து கொரோனா போகும் சொன்னீங்க இன்னும் போகல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் வந்து நம்மள எல்லாருமே மறக்கடிச்சிட்டாங்க. இவரு வந்தாரு, சாத்தான்குளத்துல ஒரு வழக்கு வந்துச்சு, அதை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருந்தோம்,
பட்டு திடீர்னு பார்த்தா சிபிஐ கையில கேஸ் போச்சிருந்தாங்க, அதை வச்சிருந்தாங்க, இதை வச்சிருந்தாங்க, எங்க போச்சுன்னே தெரியல. கடைசியா பார்த்தா நித்திமாமா வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அட்டென்ஷன் எல்லாத்தையும் அவர் பக்கம் திரும்பிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னடான்னா, இந்த கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு அந்த நாட்டு பிரதமர் மகள் மேலேயே மருந்தை போட்டு பாத்துட்டாரு. இந்த அங்க வருது, இந்த ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆயிரும் வந்துருச்சுங்க, செப்டம்பர் வந்துருங்க அப்படின்னாரு. இந்த சிறுத்தை படத்துல கார்த்திக் சொல்லுவாரு, இந்த லட்சுமி வந்துட்டா, வைகுண்ட பைபாஸுக்கு வந்துட்டா, மொட்டை மாடிக்கு வந்துட்டா அப்படிங்களே. வந்துருச்சுன்னு மருந்து இன்னும் கைக்கு வரல, எப்ப சாமி வரும்? மறுபடியும் அடுத்தடுத்த டாபிக் போயிட்டே இருக்காங்க. அடுத்து இப்ப அரியஸ் பிரச்சனை, இது பெருசா பேசணும். சோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அரியஸ் பத்தி நம்ம பெருசா பேசுவோம். இது என்னன்னா, அந்த ஆனந்த் விக்கி ஆனந்த் வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாரு, அது வந்து இன்னும் நடக்கல அப்படின்றோம். வாட்ஸ்அப்ல வந்து புதிய தலைமுறை நியூஸ் போட்டிருந்தாங்க, ஒரு கடைக்காரன் வந்து தனக்கு கறி கேட்டிருக்கான், அந்த கறி கடைக்காரன் வந்து கறி குடுக்கலன்னு பற்றி அவன் என்ன இருக்கான், அங்க இருக்கிற கோழி மேல எல்லாத்துக்கும் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பீதி கலந்துருக்கான். சோ அது நமக்கு வரிசையா கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு, எல்லாருக்கும் அதை குறிச்சு ஒரு பயம் வந்துட்டே இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒரு தகவலான தகவல், அப்போ இவரும் தவறான தகவல் தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல, இருந்தாலும் மேபி எனக்கு தோணுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்புறம் கடைசியா இதெல்லாம் படிச்சுட்டு தீபன் வந்து நாட்டிகம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி கூடாது, நான் நல்லது எதுவா தான் பேசிருக்கேன். சோ நம்பிக்கையோட காத்துருங்க, நான் சொன்ன மாதிரியே கொரோனாவை எதிர்த்து கண்டிப்பா நீங்க ப்ரே பண்ணுங்க, உங்க ப்ரேயர் கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கும். சோ அடுத்த கண்டென்ட்ல சீக்கிரமா சந்திக்கிறேன். தேங்க்யூ.